புத்தகம் ஒன்றில் ஆண் பெண் என பாலின வேறுபாடு இருக்கிறது என்று சொன்னால் நம்புவீர்களா? சென்னை புத்தக கண்காட்சியில் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருக்கும் அந்த புதுமையான புத்தகம் குறித்து விளக்குகிறது இந்த தொகுப்பு. கசார்களின் அகராதி எனும் புத்தகத்தில் ஆண் பெண் என பாலின வேறுபாட்டுடன் பிரதிகள் விற்கப்படுகின்றன. ஆண் புத்தகத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அதேதான் பெண் புத்தகத்திலும் எழுதப்பட்டிருக்கும். ஆனால் 17 வரிகளின் மாற்றத்தால் புத்தகம் ஆண் வாசிப்பதைப் போன்றும் பெண் வாசிப்பதைப் போன்றும் வேறு வேறு உணர்வுகளை தருகிறது. பொதுவாக நம்ம ஒரு அகராதி வந்து எப்படி யூஸ் பண்ணுவோம், நம்மளுக்கு தேவையான விஷயங்களை எந்த பக்கத்தில் இருக்கோ அந்த பக்கத்தில் புரட்டி போய் பார்ப்போம். நம்ம அதே மாதிரி தான் இந்த நாவலும், இதை வந்து நீங்கள் வந்து முன்னுக்கு பின்னால் படிக்கலாம், உள்ளே வந்து எந்த பகுதியிலிருந்தாலும் படிக்கலாம். அந்த காலத்தில் வாழ்ந்த கசார்களுடைய இனக்குழு, அவங்களோட மன்னர்கள், அவங்களோட மக்கள், அவங்க எப்படி மாறுறாங்கிறத பத்தி பத்தியாக பிரித்து எழுதியிருக்காரு. உங்களுக்கு தேவையான பத்திகளை மட்டும் நீங்கள் படிச்சுக்கலாம், இல்லை நான் முழுமையாக வந்து நான் கசார்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விரும்புகிறீங்கன்னா முழுமையாக அந்த புத்தகத்தை படிச்சிருக்கலாம். அதுதான் இந்த புத்தகத்துடைய வடிவ நேர்த்தின்னு சொல்கிறது. மத்திய கிழக்கு ஆசியாவில் 7ஆம் நூற்றாண்டு வரை வாழ்ந்த கசார்கள் மற்றவர்களின் கனவுகளை திருடக்கூடியவர்களாக கருதப்பட்டனர். 7ஆம் நூற்றாண்டுக்கு பின் அவர்கள் காணாமல் போனதன் பின்னணி குறித்த தேடலில் செர்பிய எழுத்தாளர் மிலோராத் பாவிச் எழுதியதுதான் கசார்களின் அகராதி. என்ன என்று அறிய முடியாத ஒரு காலத்துக்குள் பிரயாணிப்பதை போன்ற ஆபத்தான சங்கதிகள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிக்ஷனல் எலிமெண்ட் டக்குன்னு பிலாசபிக்கலா மாறுற இடம் இருக்கு இல்லைங்களா? எழுதுகிற ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு கனவு இருக்கும், இந்த மாதிரியான உலகத்தை நம்ம படைச்சிட மாட்டோமா அப்படின்னு. அந்த மாதிரி எழுதுறவங்களுக்கான ஒரு சவால் மிலோராத் பாவிச்சோட இந்த நாவல். 1984 பெர்சிய மொழியில் வெளியாகி உலக அளவில் 50க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ள கசார்களின் அகராதியை இந்திய மொழிகளிலேயே முதன்முறையாக தமிழில் ஸ்ரீதர் ரங்கராஜ் மொழிபெயர்த்துள்ளார். நியூஸ் 18 செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் செந்திலுடன் சேனாதிபதி.